இன்னைக்கு சார்டின் கிரேவி எப்படி டிஃப்ரெண்டாக செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு டீஸ்பூன் தாளிப்பு, தென் ஒரு டீஸ்பூன் வெந்தயம். ஸோ இது நல்லா பொறிஞ்சின பிறகு கட் பண்ண வெங்காயத்தை எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கின பிறகு கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு கருவேப்பிலை நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு டொமேட்டோ எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. தென் வந்து கத்திரிக்காய் கொஞ்சம் பாட்டி என் கிழங்கு ஒன்று. ஸோ நல்லா சின்னதாக கட் பண்ணி நல்லா வதக்குவேன். ஏன்னா ஏன் சின்னதாக கட் பண்ணால் அப்படி தான் சீக்கிரம் வந்துடும். ஸோ நல்லா கட் பண்ணிட்டு, ஸோ வந்து மிளகா வந்து நான் இங்கே ஒரு 6 போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ உரப்பு வேணுமோ நீங்கள் அவளை போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சள்தூள், தென் வந்து 1/2 ஸ்பூன் வந்துட்டு சில்லி பவுடர், தென் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் வந்துட்டு சீரகத்தூள், ஹாஃப் டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா போட்டு நல்லா வதக்குங்க. அந்த பேஸ்ட் வந்துட்டு மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கின பிறகு தென் வந்து ஒரு கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கோங்க. தென் கொஞ்ச நேரம் மூடி வைங்க, நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க எண்ணெய் வெளியாகிற வரைக்கும். ஸோ இந்த மாதிரி வெளியானதுக்கப்புறம் சுத்தம் பண்ண சாடின் மீனை வந்து இதில் போட்டுட்டு லேசாக வதக்குங்க. ஏன்னா மீன் உடையக்கூடாது. தென் வந்துட்டு புளி கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். ஸோ தேவையான அளவு புளி ரொம்பவும் போடக்கூடாது, ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஸோ நல்லா அழகாக மொதுவாக கிண்டுங்க, மீன் உடையக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வெந்துட்ட பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு தென் இறக்கிடுங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ ஈஸி. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.